கடப்பாரை போட்டு தாக்கினாலும் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முடியாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏழை ஜோடிகளுக்கு திருமணம், 215 கோடியே 50 லட்சம் மதிப்பில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உக்கடம் ஆத்துப்பாலம் இடையே மேம்பால பணிக்கு அடிக்கல் நாட்டுதல், தொண்டாமுத்தூர் பவானி கூட்டு குடிநீர் திட்டத்தை அர்ப்பணித்தல் என தொண்டாமுத்தூரில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு 70 விதமான சீர்வரிசை பொருட்களை வழங்கி 70 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் 5 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பூச்சி அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் SP வேலுமணி, செங்கோட்டையன், ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பங்கேற்றனர். திமுக மண்டல மாநாட்டில் பேசிய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், சொடுக்கு போட்டால் அதிமுக ஆட்சி அகற்றிவிடும் என தெரிவித்ததற்கு விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்தார். கடப்பாரை கொண்டு நம்பினாலும் அதிமுக ஆட்சியை அசைக்க முடியாது என்றும், ஆட்சியை கலைக்க திமுக மேற்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் பலன் அளிக்காமல் போய்விட்டது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். முக ஸ்டாலின் திமுக மாநாட்டில் பேசினார், சொடக்கு போட்டா இந்த ஆட்சி இருக்காதுன்னு சொன்னார். கடப்பாறை போட்டு நெம்புனா கூட இந்த ஆட்சியை அசைக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வலுவிழுந்து போய்விட்டது.